அல்ஹம்துலில்லாஹி அலா அலைஹி அம்மா வபரத்து அருமையான ஜெம் டிவி நேயர் மக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளை தினந்தோறும் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நம்மை பிரிந்து பிரிந்துவிட்ட இறந்தோரை ஏசுதல் வேண்டாம் அன்னை ஆயிஷா ரதையல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் லா தசுல் கத்லு இலாமா கத்தமு அழகான ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் கூறியதாக கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் கூறினார்களாம் இறந்தவர்களை ஏசாதீர்கள் ஏனென்று சொன்னால் இறந்தவர்கள் தாம் செய்த நன்மை தீமைகளை பற்றி தான் செய்த நன்மை தீமைகளின்பால் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் அதாவது நம்மை விட்டும் நமது குடும்பத்தாரை விட்டும் இறந்து விட்டவர்களை நீங்க ஏசாதீங்க அவங்கள பத்தி தேவையில்லாமல் கெட்ட விஷயங்களை பேசாதீங்க அதே நேரத்துல அடுத்து சொல்லுகிறார்கள் அவர்கள் அவர்கள் செய்த நன்மை தீமையின்பால் சேர்ந்து விட்டார்கள் இன்றைக்கு நம்ம ஊர்ல பார்க்குறோம் நம்ம மகல்லாக்கள்ல இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது சில மனிதர்கள் நன்மையான காரியங்களை செய்து வாழ்ந்திருப்பார்கள் நாலு மக்களுக்கு நல்லதை செய்து வாழ்ந்திருப்பார்கள் அவங்க இந்த உலகத்தை விட்டு இறைவன்பால் சென்று விட்டாலும் கூட இவர்கள் இறந்து விட்டாலும் கூட என்ன சொல்வார்கள் இந்த மனிதர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு தானும் சிறந்த முறையில் வாழ்ந்தாரு தனக்கு அருகாமையில இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை புரிந்து அவர்களுக்கு உண்டான தேவைகளை செய்து வாழ்ந்தார் இந்த மாதிரி நல்ல மனிதர் நம்மை விட்டு போயிட்டாரே இத்தகைய மனிதர் நமக்கு கிடைக்கிறது ஒரு பாக்கியமானது அப்படின்லாம் சொல்லி சில பேர் பேசுவாங்க பாருங்களேன் சில ஊர்களில் இவர் இறந்து விட்டதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் போயிடுமோ இந்த உலகத்தில் வாழும்போது அவர் மிகப்பெரிய தர்மஹர்த்தாவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் பேசுவாங்க அது தவறு கிடையாது ஆனால் சில நபர் இந்த உலகத்தை விட்டு இறந்த பின்னாடி சில விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல இந்த உலகத்தில் வாழும்போது அவன் எப்படி வாழ்ந்த என்னென்ன அநியாயம் செய்து வாழ்ந்தா தெரியுமா இவனால் ஒரே டென்ஷன்ங்க நமக்கு சொல்லுவாங்கள்ல செத்து தொலைஞ்சா இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி கூட நீங்கள் பேசாதீங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹ வளைவு செல்ல மன்னர்கள் சொல்லுவார்கள் லாத்தா அம்வாத் உங்களிடத்திலிருந்து அவங்க இறந்து போயிட்டாங்க தெரியுமா இறந்தவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட வசைப்படாதீங்க ஏன் தெரியுமா அவங்க என்ன செய்தார்களோ என்ன நன்மைகள் செய்தார்களோ தீமைகள் செய்தார்களோ அதற்குண்டானதை அவர்கள் பெறுவார்கள் இறைவனுடைய புறத்தில் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் ஆகையினால நன்மை செய்த நன்மை கிடைக்கும் இறைவன் திருக்குறள் கூறுகிறானா இல்லையா மிஸ்கால தர்றத்தின் ஹைரையராமையாமல் மிஸ்கால தர்றத்தின் ஷர்ரையரா யார் ஒருவர் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது நன்மைகள் செய்து வாழ்ந்தாரோ அந்த நன்மைகளை அவர் பார்ப்பார் யார் ஒருவர் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது தீமைகள் செய்து வாழ்ந்தாரோ அவர் அதற்குண்டானதை அவர் பார்ப்பார் என்று இறைவன் திருக்குறானிலே கூறிவிட்டார் ஆகையினால் அவ இறந்து போன மனிதரை பற்றி நீங்கள் அப்படி இப்படி எதுவும் பேசாதீங்க அது நல்லதல்ல ஏனென்று சொன்னால் அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டார் மறைஞ்சு போன அவரை பற்றி நம்ம ஏங்க பேசணும் ஆனால் சில இடங்களில் இறந்து போனவர்களுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிற பொழுது சில நபர்கள் கூடி கூடி பேசுவாங்க இவர் உலகத்தில் வாழ்கிற பொழுது இவர் அப்படி வாழ்ந்தாருங்க எப்படி வாழ்ந்தாருங்க நல்ல மனுஷங்க எப்படி போய் சேர்ந்துட்டாரே அப்படிலாம் பேசுகிறத நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் அதே சமயத்தில் ஓரமாக ரெண்டு பேரும் ரெண்டு இதாக பேசிக்கிட்டு இருப்பான் இந்த ஆள் இருக்கிறானே ஒரு வித்தியாசமான ஆளுங்க அப்படிப்பட்டவனுங்க அவன் கேரக்டர் சரியில்லாதவனுங்க சீக்கிரம் போய் சேர்ந்தது நல்ல விஷயங்க அப்படிலாம் பேசுவாங்க பாருங்களேன் இந்த மாதிரியான பேச்சு பேசக்கூடாது இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்லமான் அவர்கள் வன்மையாக கண்டித்து கூறினார்கள் அம்வாத் நீங்க என்ன செய்யாதீங்க இறந்து போனவர்களை திட்டாதீர்கள் இறந்து போனவங்களை பற்றி நல்லது பேசுனா கூட புண்ணியம் கிடைக்காது ஆனால் கெட்டது பேசுறதுக்குன்னு ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருப்பான் பாருங்களேன் ஆகையினால இந்த உலகத்துல வாழ்வது எவ்வளவு என்பது நம்மால் தெரியாது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த உயிர் எப்பொழுது நம்மை விட்டு பிரியும் என்பது நமக்கு தெரியாது ஆகையினால இறைவன் நமக்கு விதித்து இருக்கக்கூடிய ஆயுளை நாம் கணக்கிட்டு வாழ முடியாது நம்மால் முடிந்த அளவு என்று இறைவன் கூறுகிறானே நல்ல அமல்களுக்கு உரித்தானவர்களாக நாம் வாழ வேண்டும் நல்ல செயல்களை செய்து நல்ல மனிதராக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது நல்ல மனிதர் என்ற பட்டத்தை பெற்றவராக நாம் மாற வேண்டும் நல்ல மனிதராக வாழ்ந்து நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டோம் என்று சொன்னால் நாலு பேர் நம்மை நிச்சயமாக நல்ல மனிதர் என்று நமக்காக வேண்டி நமது மருமையினுடைய வாழ்வுக்காக வேண்டி நமது கபனுடைய வாழ்வுக்காக வேண்டி அவர் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வாரா பிரார்த்தனை பிரார்த்தனை பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் மாற வேண்டுமா நாம் உலகில் வாழ்வதோ கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலத்தில் நல்ல விஷயங்கள் அதிகமாக செய்து தீமைகளை விட்டும் நாம் தவிர்ந்திருந்து எம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனிதராக அடுத்தவர்களுக்கு நாம் எப்பொழுதும் மன நிறைவை தரக்கூடிய மனிதராக நாம் வாழ்வோம் இறைவன் அத்தகைய நர்பாகியத்திர மனைவர்களுக்கும் வழங்குவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்